Hi everyone, this is Sudhakar. Today we are going to learn some logis. Logi means study of. There will be many logis. இன்னைக்கு நம்ம ஒரு 10 logis பார்க்கலாம் வாங்க. Welcome back. First logi, anthropology. Anthropology means study of human and human behavior. மனிதனையும் மனிதன நடவடிக்கை பத்தி படிக்கிறது பேருதான் anthropology. Next, biology. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், study of living organisms. உயிரில் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், அவைகளை பற்றி படிக்கிறதுக்கு பேரு தான் பயாலஜி. நெக்ஸ்ட் லாஜி, காஸ்மாலஜி. காஸ்மாலஜி மீன்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, பிரபஞ்சவியல். இந்த உலகம் எப்படி உருவாச்சு, பிரபஞ்சம் மீன்ஸ் யூனிவர்ஸ், ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, அதை பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் காஸ்மாலஜி. நெக்ஸ்ட் லாஜி, dermatology. Dermatology means study of skin and skin diseases. Hospitals பார்த்திருப்பீங்க, dermatologist தோல் நோய் மருத்துவர் இருப்பாங்க. So study of skin is called dermatology. Next logi, eschatology. Eschatology means study of death and soul. Soul என்ன, ஆன்மா. இறப்பு, இறப்புனால வர பிரச்சனைகள், இறப்புக்கு பின்னாடி வர பிரச்சனைகள், இறப்புக்கு பின்னாடி வாழ்க்கை இருக்கா இல்லையா, ஆன்மா, ஆன்மா எங்கெல்லாம் போகுது, அதை பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் எஸ்கட்டாலஜி. நெக்ஸ்ட், ஃபெலினாலஜி. ஃபெலினாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் கேட். பூனையை பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் ஃபெலினாலஜி. நெக்ஸ்ட், கைனகாலஜி. கைனகாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் விமன் டிசீசஸ். பெண்கள், தமிழ் சொல்லுவாங்க மகப்பேறியல், பெண்கள், பெண்களுக்கு வர பிரச்சனைகள், அதை பத்தி படிக்கிறதுக்கு, நோய்கள், அதை பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் gynecology. Next one, hypnology. Hypnology means study of sleep. தூக்கம், அதை பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் hypnology. Next knowledge, next, ichthyology. Ichthyology means study of fish. மீனை பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் ichthyology-னு சொல்லுவாங்க. Next, coniology. Coniology means study of dust, especially atmospheric dust. அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற தூசிகள், அதனால வேர்ல்ட் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், அதை பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் கோனியாலஜி. நெக்ஸ்ட், லிம்னாலஜி. லிம்னாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரெஷ் வாட்டர் லிவிங் திங்ஸ். நன்னீர் தமிழ்ல சொல்லுவாங்க, அது நல்ல தண்ணியில இருக்கிற பறவைகள், விலங்குகள், அதை சார்ந்து வாழ்ற உயிரினங்களை பத்தி படிக்கிறதுக்கு தான் லிம்னாலஜி. நெக்ஸ்ட், மைக்காலஜி. மைக்காலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் ஃபங்கை, தமிழ்ல பூஞ்சைகள் சொல்லுவாங்க, பூஞ்சை காளான், அதை பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் மைக்காலஜி. சோ டுடே வி லேர்ன் சம் லாஜிஸ். மீதி லாஜி நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பண்ணலாம். சோ வீடியோ பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.